in hospitals. Skin allergy cover treatment. ஒரு டூ மந்த்ஸாக மெடிசன் சாப்பிட்டேன். இப்போது ஓரளவுக்கு எனக்கே தெரியுது க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னங்காட்டி ரொம்ப வெயிட் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இங்கே மெடிசன் சாப்பிடும்போது வந்துட்டு நான் நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுக்கிறேன். கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு அலர்ஜி வரல. ஐம் டாக்டர் அகிலா, சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தோங்கன்னா கான்ஸ்டிபேஷன். இப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது டிசீஸுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா கான்ஸ்டிபேஷனை க்யூர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேறு என்ன டிசீஸ் இருந்தாலும் அது வந்து க்யூர் ஆகும். நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் இல்லை என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம பாடியில் ரியாக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி கான்ஸ்டிபேஷனை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப் தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி வந்து நீங்கள் காப்பர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ வந்து காப்பர் பாட்டிலில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப் தண்ணி குடிச்சிருங்க. நம்பர் டூ, தண்ணி குடித்ததுக்கு அப்புறம் ஒரு மைல்டாக ஒரு 5 மினிட்ஸ் வாக் போகிறது ரொம்ப நல்லது. 5 மினிட்ஸ் வந்து உங்களோட ஸ்டொமக்கில் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் குடித்த தண்ணியுமே ஓவரால் இண்டஸ்டைனில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் த்ரீ பார்த்தோன்னா, நீங்கள் வந்து டெய்லி குடிக்கக்கூடிய டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் ஃப்ளாக்ஸீட் டீ வந்து குடிக்கலாம். ஃப்ளாக்ஸீட் டீ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா, ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்து பாயில் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணுற வரைக்கும் விட்டுட்டு அது ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை எடுத்துடணும். அப்புறமா ஃபில்டர் பண்ணி அது கூட ஹனி இல்லைனா லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து இன்னுமே பெட்டர் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் பார்த்தோன்னா, டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடிக்கணும். அந்த பால் வந்து எப்படி குடிக்கணும்னா, இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் போட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 டேஸ் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Sarans Hospitals.